வணக்கம் மக்களே, தமிழகம் முழுக்க பல பரபரப்பு செய்திகள் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக கடந்த சில காலங்களாகவே நிறைய இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே கொரோனா தாக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வராங்க. மெல்ல மெல்ல இறப்பு செய்திகளும் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இயற்கை மரண செய்திகள் தான் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் தர்மபுரி அருகே தண்ணீரில் மூழ்கின தங்கையை காப்பாற்றுவதற்காக தண்ணீருக்குள்ளே சென்ற அண்ணன் உயிரிழந்து போன சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மூழ்கின தங்கையை காப்பாற்றுவதற்காக அண்ணன் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தியானது அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. தர்மபுரி மாவட்டம் தாரைமங்கலம் அடுத்த பைசூரள்ளி பகுதியில் வசித்து வரவர் தான் ராஜ்குமார். இவருக்கு 14 வயதில் ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க மூவருமே கடந்த சில நாட்களுக்கு முன்னால் தான் ஒகேனக்கல் பகுதியை சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அங்கே இருக்க எல்லா பகுதிகளையுமே சுற்றி பார்த்து விட்டு முதலை பண்ணைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஆற்றில் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மூவருமே அந்த ஆற்றில் குளித்து கொண்டிருக்காங்க. அப்போது ராஜ்குமார் அவர்களுடைய மகள் ஆழமான பகுதிக்கு குளிக்க போயிருக்காங்க. அப்போது தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறலால் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ஒரு சூழலில் தன்னுடைய தங்கையை காப்பாற்றுவதற்காக ஆற்றுக்குள்ளே குதிச்சிருக்காரு ராஜ்குமார் அவர்களுடைய மகன். குதிச்சு உள்ளே போய் அவருடைய தங்கையை காப்பாற்றி விட்டு இவர் தண்ணீரில் மூழ்கியதாக சொல்லப்படுது. கடைசியில் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் முன்னாலேயும் அவருடைய தந்தையின் முன்னாலேயும் இவர் தண்ணீரில் மூழ்கி மூச்சுத்திறனால் பாதிக்கப்பட்டிருக்காரு. தண்ணீரில் மூழ்கி நீண்ட நேரம் வெளியில் வராமல் இருந்ததுனால அருகில் இருந்த எல்லோருமே மிகப்பெரிய பயத்துக்கு உள்ளாகி அருகில் இருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் காவல்துறையினருக்கு புகார் செஞ்சுருக்காங்க. அதன்படி வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் அந்த சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நீண்ட நேரமாக தேடி அந்த சிறுவன் அதுக்கப்புறமாக எடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி மீட்கப்பட்ட சிறுவனை உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் அனுமதித்து அவங்களுக்கான சிகிச்சையை சொல்லும் போது அந்த சிறுவன் உயிரிழந்து போயிருக்க பரிதாப செய்தியானது வெளியாகியிருக்கு. தங்கையை காப்பாற்றுவதற்காக உறவினர்களுடைய கண்முன்னே ஆற்றில் விழுந்த அந்த சிறுவன் உயிரிழந்து போயிருக்க சம்பவம் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.